ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குமன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு நேபாளியன் ரெசிபி. நேபாளில் மட்டும் ஃபேமஸ் இல்லை, அந்த சைடு நேபாள், டிபெட், அப்புறம் நார்த் இந்தியா சைடில் அந்த லடாக், ஹிமாலயா சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் கொழுக்கட்டை வந்து நம்ம அரிசி மாவில் செய்வோம், ஆனால் இவங்க வந்து மைதாவில் செய்வாங்க. மைதா கூட ஏதாவது ஒரு ஸ்டஃபிங் வச்சு செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து சோயாவில் எடுத்துருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் இதை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். கூடவே வந்து சாஸும் செஞ்சு வச்சுருக்கேன், அந்த டிப்பும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க நம்ம சோயா மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோயா மோமோஸ்க்காக நம்ம சோயா வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ சோயா வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மோமோஸ்க்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கப் மைதாவுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணி இழுக்காது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு வந்துட்ருக்கோம். அவ்வளோதான், இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மாவில் எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா மோல் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் தனியாக. இப்போ இதுக்கான ஃபில்லிங் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு துருவன கேரட் வந்து சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா சேர்த்த போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான மசாலா தான், நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தான். கால் டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள். இந்த சீரகத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு இருக்குதுங்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லை வேண்டாம்னா நீங்கள் இதை தவிர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர்னிங்கன்னா அந்த மிளகாவோட பச்சை வாசம் போயிடும். இப்போ எண்ணெயில் இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சோயா வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இப்போ நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பு அணைச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி. இப்போ மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம சாஸ் பண்ணிடலாம். ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துறனால நாலு சேர்த்து வச்சுருக்கேன். இதை நல்லா கொதித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க. இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் மூடி போட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ சாஸ் நல்லா கொதிச்சுட்டு வருது. இதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலரி விடுங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சாஸ் ரெடி. பாருங்கள் சாஸ் ரெடி, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து மாவு திரட்ட வேண்டியதுதான். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி இதை நம்ம நல்லா திரட்டிக்கலாம்.
ரொம்ப சின்ன பூரி சைஸ்க்கு நம்ம திரட்டிக்கலாம். பாருங்க இந்த சைஸ்க்கு நம்ம திரட்டிட்டா போதும். இப்போ நம்ம ஃபில்லிங் வச்சிடலாம். இப்போ ஃபில்லிங் வச்சு நம்ம இப்போ மடக்கிடலாம். சைடில் ஃபுல்லாக நம்ம தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மடக்கி 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 அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அழகாக மோமோஸ் ரெடி ஆகிடும். நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி மடக்கி கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா அந்த மோமோஸ் ரெடி ஆகிடும். கொழுக்கட்டைக்கு பண்ணுற மாதிரியே தான், ஆனால் அதை நம்ம கோபுரமாக வச்சுருப்போம், இதை கொஞ்சம் அழுத்தி விடணும் அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஸ்டீம் எடுக்கிறேன். சூப்பராக நம்மளுக்கு மோமோஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சோயா மோமோஸ் ரெடி. இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். சோயா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதே போல் இந்த சாஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம், வேறு எதுவும் அடிஷ்னலாக நம்ம செய்யலை. இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ரேணுகா குமணன். பாய், ஹாவ் அ கிரேட் டே.